கேஸ் நீங்கள் பாருங்கள், நாங்கள் இப்போ ஜுராசிக் பார்க்குள்ளே வந்தோம், இருட்டுக்குள்ளே வந்தோம், டைனோசர்லாம் இருக்குது அடிச்சிடப்போகுது. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சந்தோஷ். இது வந்து நம்ம ஜேபி அண்ணா. ஹாய். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலிஸ் மண்டபத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா, கண்காட்சி போட்டிருக்காங்க. இது கண்கொள்ளா காட்சி, வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, வருத்தமாக இருக்குது. வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, உங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. பயமாக இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். கேஸ், இதோட என்ட்ரன்ஸில் வந்து ஒரு கோலம்பஸ் இருக்குது. இதை வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நான் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதுக்கடுத்து வந்து இந்த சின்ன குழந்தைங்களாம் இந்த ஜம்பிங்கில் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்மளும் சின்ன குழந்தைங்க இருந்தால் அதில் விளையாட விட்டுருப்பாங்களே அப்படின்னு நான் கூட நினச்சேன். அதுக்கடுத்து இந்த டக்கு, அந்த கார், இதிலெலாம் உட்காந்து குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேரண்ட்ஸ் வந்து வீடியோஸ்லாம் எடுத்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து திரும்ப அறந்தாங்க நடக்குது. ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து ஸ்னோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம். இதுக்குள்ளே அப்படி என்னதாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஆர்வமாக இருந்துச்சு, அதே சமயம் பயமாக இருந்துச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம ஜேபி என்னை விட்டு நான் செக் பண்ணேன். ஆனாலும் உள்ளே போனாலும் வந்து ரொம்ப இருட்டாகவே இருந்துச்சு. இருட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு பண்ணி வந்து தூவ ஆரம்பிச்சிருச்சு. அது கூடவே வந்து இந்த கலர் ஸ்மோக்கு, அதுக்கடுத்து இந்த லைட்டிங் எஃபெக்டோட ஸ்மோக்கெலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ணா ரொம்ப என்ஜாய் பண்ணாருங்க. அதுக்கடுத்து 3D வேர்ல்டு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. சரி ஓகே, இதுக்குள்ளே நம்ம தைரியமாக போயிடலாம் அப்படின்னு நான் போய்ட்டு கண்ணாடியை போட்டு உட்காந்து பார்த்தேன். எல்லாம் கிட்டத்தில் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க இதை பார்த்து. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, பூமி என்ன சுத்துதே, ஊமன் இஞ்சி கத்துதே அப்படின்னு சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஒரு ஆட்டின முன்னாடி ஒரு சாங்கில் வந்திருப்பாரு. சரி ஓகே, நம்மளும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதாவது நான் வீடியோ எடுத்தேங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணலை. சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ராட்னம் வந்து நான் பார்த்ததே இல்லை, இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கடுத்து பெரிய பசங்களுக்கான கோலம்பஸ் இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதில் உட்காந்தது, இப்போ உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்தேன். ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் எதுவும் தெரிலங்க. அதுக்கடுத்து போக போக தாங்க ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ ஹைட் வந்து அவங்க ஏற்றுனாங்க. எனக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னா வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. வீடியோக்காக சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும், உண்மையிலே செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. அப்படியே நான் அங்கேருந்து ஒரு லாங் ஃபோக்கஸில் பார்த்தேன். அப்படியே ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருந்துச்சு. அதாவது அறந்தாங்கியில் உள்ள எல்லா மக்களுமே வந்து இங்கே வந்து அவங்களோட ஆதரவு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நான் கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க. அதுக்கப்புறமா சில டம்ளர்கள்லாம் அடிக்க வச்சு அதை பந்தாலில் அடித்தா வந்து ஒரு ப்ரைஸ் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஓகே, ஃபஸ்ட் ஷாட்லேயே அடிச்சிட்டேங்க. அடித்ததுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்னு அவளோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காய்ஸ், நான் வந்து கடைசியாக வந்து ஒரு வழியாக அடித்து முடிச்சிட்டேன். அதுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து அண்ணன் கொடுத்துருக்காரு. சொல்கிறேன் அண்ணன், இதை வச்சு தான் விளாட போகிறேன். ஒரு லைக் காட்டுங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 பந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த 6 பந்தை வந்து நம்ம வந்து இப்போ தெரியுதுல, இதில் வந்து ஒவ்வொரு லேயர்லேயே வந்து போட போகிறோம். ஸோ வந்து போட்டதுக்கப்புறம் அதில் நம்பர் மாதிரி டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த நம்பர் வந்து நம்ம ஆட் பண்ணி அந்த கூட்டுத்தொகை வந்து எந்த நம்பர் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 8 அந்த வந்துச்சுன்னா அந்த பொம்மை, அழகான பொம்மை கிடைக்கும். 21 அந்த புக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, வாங்க, நான் இன்றைக்கி என்ன ஜெயிக்கிறேன்னு பார்க்கலாம். அண்ணன் இப்போ பார்த்தீங்கன்னா 3ல போட்டிருக்கா, அப்பட திரும்பவும் 3லேயே போட்டார். அதுக்கடுத்து ஏன்னா ஓரமாக வச்சா 3லேயே விழுகணும் வருதுவா. 2 நான் தெரிஞ்ச ஒரே நம்பரில் விழுகிறனால நம்ம இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னென்னு. 17 வந்திருக்கு. என்ன குடும்ப சரவணன், என்னது இது? ஸ்டிக்கர். ஓகே, எது கிடைக்குதோ அதுதான் கிடைக்கும். எனக்கு ஸ்டிக்கர் கிடைச்சிருக்குது. ஒரு வழியாக கேம்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சு நாங்கள் மேலே வந்துடுவோம். மேலேருந்து கீழே பார்த்தா பெரிய ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் போட்டிருக்காங்க. வா, சூப்பரில் அப்படின்னு நாங்கள் ஒக்கேல போய்ட்டு பார்த்தோம். அப்போது ஒரு சோஃபாவோட ரேட் வந்து 9999 ரூபா போட்டிருந்தாங்க. ஜேபி அண்ணனுக்கு வந்து அந்த சோஃபா ரொம்பவே பிடிச்சிருச்சு. அதை வந்து உட்காந்து அவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வீக்குள்ளே வந்து நான் அதை வாங்கிடுவேன் அப்படின்னு ஒரு சபதம் வேறு எடுத்திருக்காரு. நான் ஒரு சோஃபா பார்த்தேங்க, அது வந்து கிட்டத்தட்ட 11000 வந்துச்சு. காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சோஃபா இருக்குது, இது 5 செட்டாக கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் வெளியில் வாங்கினீங்க அப்படின்னா வந்து 20000 வருங்க. இங்கே வந்து வெறும் 11000 கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸில். கண்டிப்பாக அந்த சூப்பராக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வாங்குங்க. ஏன்னா வந்து இவ்வளோ வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபரில் கொடுக்குறது வந்து ரொம்ப இதுதான். இன்னொன்று வந்து 5 நாள் தான் அவங்க இருக்க போகிறாங்க, அந்த 5 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த சோஃபாவில் உட்காந்து பார்த்தேன், செம ஃபீலாக இருந்துச்சு. ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, காற்றுல மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுங்க. அவ்வளோக்கு ஸ்மூத்தாக இருந்துச்சு. அந்த ஸ்ப்ரிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குங்க. செமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ரேட் வந்து வெளியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 15000 16000, ஏன் 18 20 கூட இருக்குது.
இங்கே வந்து நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா வெறும் 3200 தான் கொடுக்குறாங்க. கேட்கவே செம்மையாக இருக்குல்ல, வெறும் 3200 தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும், லாக்கோடு இருக்குது. நீங்கள் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. இது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிலாக்ஸிங் ஒரு ஊஞ்சல்னு சொல்லுவாங்க. இதனோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ப மாட்டீங்க, நம்பிதான் ஆகணும், 7000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்படியே கம்ப்ளீட் பேக்கேஜ் பார்த்தோம் அப்படின்னா 7000 ரூபாய். வெளில வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 12500 ரூபாய். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 நாள் தான் ஆஃபரு, வெறும் 7000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், உட்காந்து காமிக்கிறேன். கிட்டத்தட்ட என்னோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 90 கிலோ. இது பார்த்தோம் அப்படின்னா டைனிங் டேபிள், 4 பேர் உட்கார்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதனுடைய டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. அப்படி பாருங்களே, அழகாக லேயர் மாதிரி உழைஞ்சிருக்குது. இது மைனூட் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா கண்ணாடி கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு மாதிரி யூனிக்காக க்யூட்டாக இருக்குது. இந்த டிசைன்லாம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது. ஸோ இதனோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 15900 ரூபாய். இது வெளியில் வாங்கினோம் அப்படின்னா 28000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 15900 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. 5 நாளைக்கு மட்டும் தான் இருக்கும் அறந்தாங்கல. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு போங்க. செம வெயிட்டாக இருக்குது, செம குவாலிட்டி. அதுக்கப்புறமா வந்து ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் பார்த்தேங்க, லோ ப்ரைஸில் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு ஓட்டுறதுக்கு. கேஸ் நான் ஓட்டி பார்த்தேன், செமையாக இருக்குது, செம ஃபீலாக இருக்குது. இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து 20,000, பட் வெளியில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 28,000 வந்துடும். ஸோ வந்து இதை என்ன சொல்கிறது, இங்கே பாருங்களேன், ஆக்சிடென்ட் பண்ணாலே சும்மா போயிட்டுருக்கு, செம்மையாக இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. 5 நாள் தான் ஆஃபர் இருக்கும். காய்ஸ் இப்போ வந்து நாங்கள் நிறைய விஷயம் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். கடைசியில் வந்து அண்ணன் சொன்னார், டைனோசர் ஒன்று இருக்குது, அதை வந்து நம்ம எடுத்து காட்டலாம் அப்படின்னு. சரி ஓகே, நம்ம அதை பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆசையோடு நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இப்போ ஜுராசிக் பார்க்குள்ளே வந்தோம், இருட்டுக்குள்ளே வந்துட்டோம். டைனோசர்லாம் இருக்குது, கடிச்சிடப்போது பேசிகிட்டு இருக்கும்போது ஆஃப் ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஐயோ பயமாக இருக்குங்க, வீத்தனமாக இருக்குல்ல. இந்த டைனோசர்ஸ் எல்லாமே வந்து ஒரு செட்டு தான், ஆனால் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஒரிஜினல் மாதிரி இருந்துச்சுங்க. அதாவது கேமராவை நான் பக்கத்தில் கொண்டு போகவே எனக்கு பயமாக இருந்துச்சு, ஏன்னா அவ்வளோ ஒரிஜினலாக இருந்துச்சு. அதுக்கடுத்து அங்கே என்ட்ரன்ஸில் கலர் லைட்டோட ஒரு டைனோசர் வச்சுருந்தாங்க, அதுதான் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது அது கன்சியூமர்ன்றது கூட அப்படியே தெரிஞ்சிச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சுங்க அந்த ஷோ வந்து எங்களுக்கு. இதெல்லாம் நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சொல்ல வேண்டிய ஆள் சொல்லுவாங்க, கேளுங்க. பாப்பா இங்கே வந்தீங்களா, என்ன பார்த்தீங்க? விளாண்டிங்களா நீங்கள்? சூப்பராக இருந்துச்சா? யார் யார் வந்தீங்க நீங்கள்? எங்கள் அம்மா, எங்கள் மாமா, எங்கள் அத்தை, தம்பி, எல்லாருமே என்ஜாய் பண்ணீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே பார்த்துட்டு இருக்காங்க, சூப்பராக இருக்கு, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லுங்க. சூப்பராக இருக்கு, எல்லாரும் லைக் காமிங்க, எல்லாரும் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. ஓகே, தேங்க்யூ, டாடா, பாய். எல்லாமே சூப்பராக இருக்கு, ஃபேமிலியோட வந்து பாருங்க. ஃபர்னிச்சர் பொருள்லாம் நல்லா இருக்குது, ரொம்ப விலையும் கம்மியாக இருக்குது, வந்து எல்லோரும் வாங்க வாங்க அனைவரும். பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, ஒவ்வொரு விளையாட்டு இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. ராட்டினம் போனாங்க, ஜம்ப் பண்ணாங்க, போட்டிங் போனாங்க, ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலி கூட வந்திருக்கோம், ரொம்ப என்ஜாய்மெண்ட் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. இந்த எக்ஸிபிஷன் நல்லா ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. நாங்கள் இந்த ஈவினிங் டைமில் நம்ம அரந்தாங்கிக்குள்ளே இப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வந்திருக்க ஒரு ஷோ வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஃபேமிலியோடு வந்திருக்கிறோம், நல்லா நிறையா கேம்ஸ், பிள்ளைங்களுக்கு ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க, உள்ளே ஷாப்பிங் பண்ணியிருக்கோம், உள்ளே பார்த்துருக்கோம். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு. நல்லா எப்படி சார், ஒரு டைம் பாஸ்க்கு நல்ல ஒரு ஈவினிங் டைமில் நம்ம அரந்தாங்கிக்குள்ள ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நல்ல ஒரு எக்ஸிபிஷன் ஷோ வந்து இந்த 4 டேஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ. கப்பல் ஓட்டணும், கப்பல் ராட்டணம் ஏட்டணும், போஸ்ட் வீடியோனா போனோம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எங்கள் ஃபேமிலியோடு வந்தோம் நாங்கள். ஸோ பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அங்கே வந்து சின்ன பசங்க எல்லாட்டையுமே வந்து கேட்டோம், அவங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறையா வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் இருந்துச்சுங்க, மொளா பச்சி, டெல்லி அப்பளம், அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் கலர் பஞ்சு மிட்டாயி. இது நான் ரொம்ப நாள் ஆச்சு, நான் பிங்க் கலரு, ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி ஒயிட்டில் பார்த்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதை அழகாக ரெண்டு பாப்பா வந்து க்யூட்டாக வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஸோ நீங்களும் வாங்க, வந்து விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு மைண்டுக்கும் சரி, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும் சரி, இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். டாடா, சி யூ. சொல்லுங்கள் நீங்களே இங்கே வாங்க.
நல்லா இருக்கு.